ஸோ காய்ஸ் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போல்டு வந்து அடிக்க போகிறோம். எந்த ஒரு எடிட்டிங் இல்லாத நான் வந்து இன்னைக்கு வந்து வீடியோ போட போகிறேன். இப்போ வந்து இதுதான் அடுப்பு. இந்த அடுப்பில் தான் நம்ம வந்து போல்டு வந்து அடிப்போம். மோளத்துக்கு சேர்த்தானா புதுசாக யாருனா யூடியூப்பில் வந்தால் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து இந்த இடம் தான் நம்ம போல்டு அடித்து பர்மனெண்ட்டாக போட்டுருக்கேன் இடம். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிங்க வந்து வந்திருக்கப்பல ஒர்க் பண்ணுறதுக்கு, ஈவினிங் டைமில் தான் வீடியோ எடுக்கணும்னு இருக்கப்பில். இந்த அடுப்பில் வந்து இப்போ வந்து நான் கிருஷ்ணாவில் வந்து கறி போட்டுட்டேன். இந்த அடுப்பு தான் கிருஷ்ணாவில் வந்து ஊற்ற போகிறேன். கிருஷ்ணாவில் ஊற்றிட்டு கொளுத்திட்டு போல்டு எடுத்து வச்சு எரி வைக்க வேண்டியது தான். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் என்னை கேட்டுன்னு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு சில ஐடியாலாம் இருக்குது, அதை நான் வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன். காற்று வந்து ரொம்ப பலமாடியுது, அதனால் கிருஷ்ணாவில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கறி இருந்தால் கூட ஓகே தான். இந்த இதுதான் ப்ளோயர், ஏர் ப்ளோயர். இந்த ஏர் ப்ளோயர் வச்சு சுத்தினாக்கா அதில் வந்து காற்று வரும். காற்று வரத்துனால கறி போட்டால் எரியும். நல்லா எரி தெத்துங்களா? இந்த அடுப்பு கறி பார்த்தீங்கன்னா கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க 25 ரூபா தான் ஒரு கிலோ. இந்த மாதிரி இசைக்கறி ரெடி பண்ணுற வீடியோலாம் நம்ம யூடியூப் சேனலில் அதிகமாக வரும். மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் போயிட்டு உள்ள சேனல் உள்ள. ஏன்னா உங்களுக்கு வசம் தான் நான் வந்து இவ்வளோ வந்து ரெடி பண்ணி போட்டு தருவோம். இவ்வளோ தெளிவாக யாரும் வீடியோ வந்து போட மாட்டாங்க யூடியூப்பில் மொத்தம். இப்போ வந்து நாங்கள் வந்து போடுறோம். சுத்தாது இருப்பா எரிக்கும். ஏன்னா கறி வந்து போட்டிங்கன்னா தான் நல்லா எரியும். மெயினாக நீங்கள் போல்டு அடி சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மெல்ட் ஆகிடும் போல்டு விடும். அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கே தெரியணும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் வந்து போல்டு எடுத்துடணும், இல்லைன்னா மெல்ட் ஆகிடும் போல்டு, வேஸ்ட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா கறியெலாம் வந்து எடுக்குது. நாங்களே அதையும் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து அரகரிக்க சட்டம், அதை தான் ரெடி பண்ணியிருக்கோம். கறியெலாம் ஈஸியாக எடுக்கலாம் அதில். ஏன்னா கம்பி வச்சு நம்மளும் தள்ள முடியாது, குச்சி வச்செல்லாம் எரிஞ்சிட்டோம். இது வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே பாருங்கள், இதுதான் போல்டு. இன்றைக்கி அடிக்கக்கூட போல்டு அதுதான். இதுதான் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ், ஒர்க் எக்யூப்மெண்ட்ஸு தான். கம்பி வந்து வந்திருக்கப்பல ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் வந்து வேலை பார்க்குறாரு. லைட்டாக சுற்றுப்பா. எஸ், நீ பேசுறியா? என்ன இந்த மாதிரி கறியை வந்து தட்டி போட்டிங்கன்னா எரி சில கொஞ்சம் சீக்கிரமாக எரிஞ்சிடும் கறியை.
நல்லா சுத்துப்பா. அப்போதான் வந்து தீ வந்து பிடிக்குது, நெருப்பு வந்து பிடிக்குது. இது வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஏறியும் கறிலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி. வீட்டில் விறகு இருந்ததுன்னா கூட அதை வந்து தினமும் நினச்சி வச்சுங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அது மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க, இல்லைனா கடையில் வாங்கிக்கோங்க. கடையில் போகிற கறி வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து செவந்து போச்சு, கறி வந்து பத்து நாள் நல்லா தீ போச்சு. பெருமா பெருமா